கதவு எந்த இடத்துல திறக்கப்பட்டிருக்கின்றதோ, எந்த கதவுக்குள்ள நீங்க நுழைய வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறாரோ அந்த இடத்துல உங்களுக்கு விரோதம் செய்கிறவர்கள், தடங்கள் செய்கிறவர்கள், தடுத்து நிறுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. There is a purpose for you. இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும் போது there is a open door for me. There is a purpose for me. God has kept an open door for me. எனக்கு எவ்வளவு தடங்கள் வருதோ அதெல்லாம் என்னை இன்ஸ்பயர் தான் பண்ணும். Because competition brings the best out of you. எனக்கு பிரியமானவர்களே, ஒலிம்பிக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த ஒலிம்பிக்ஸ்லே எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு இவெண்ட் எதுன்னு பார்க்கும்போது அது ஒரு பிரஸ்டீஜியஸ் இவெண்ட்டும் கூட. 100 meters டேஷ், த ஃபாஸ்டஸ்ட் மேன் ஆன் தி எர்த் யார் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு போட்டியாக இருக்கும். பெரும்பாலான போட்டிகளை நாம் பார்க்கும்போது, கார்ல் லூவிஸை பார்க்கும்போதோ சரி, உசைன் போல்ட்டை பார்க்கும்போதோ, இந்த பென் ஜான்சனை பார்க்கும்போதோ, இவங்கெல்லாம் பாதி தூரம் வரைக்கும் யாருன்னு நம்பர் ஒன்னாக வரப்போகிறாங்கன்னே தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த இடத்துலேருந்து அந்த 50 meters அந்த ஸ்ப்ரிண்ட், அந்த ஹோம் ஸ்ட்ரெச், அந்த ஃபினிஷ்க்கு போகும்போது அவங்க போடக்கூடிய அந்த பேலன், பவர் எல்லாமே அதிக அதிகமாக இருக்கும், டபுளாக இருக்கும். அந்த கடைசியில் ஃபோட்டோ ஃபினிஷை போல தங்களுடைய தலைகளை முட்டி தள்ளி ஹெட் ஃபர்ஸ்ட் என்று சொல்வார்கள். அப்படி தலைகளை முட்டி தள்ளி அந்த ஃப்ரண்ட்டில் வந்து தே வில் ஃபினிஷ் தேர் ரேஸ். நல்ல ஓட்டத்தை அவங்க ஓடுவாங்க. எனக்கு பிரியமானவர்களே, எப்பொழுதும் நம்முடைய பந்தய இலக்கை நாம் அடையும் பொழுது அந்த இடத்துல தாங்க போட்டி அதிகமாக இருக்கும், தடங்கல்கள் அதிகமாக இருக்கும், எல்லாரும் நடுநடுவில் நிற்கிற போல தோணும். நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய பந்தயத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய எதிரிகள் வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பீஸ் பி அன்டு யூ, சமாதானத்தோடு இருங்க. வேதம் சொல்லுகிறது 1 Corinthians 16:9 ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். There is a great door opened for me and the enemies are also more for me. கதவு எந்த இடத்துல திறக்கப்பட்டு இருக்கின்றதோ, எந்த கதவுக்குள்ள நீங்க நுழைய வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறாரோ அந்த இடத்துல உங்களுக்கு விரோதம் செய்கிறவர்கள், தடங்கள் செய்கிறவர்கள், தடுத்து நிறுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆகவே கலங்க வேண்டாம், ஏனென்றால் அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கிறது தேவனாலே. உங்களுக்கான கதவை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கின்றார். There is a purpose for you. இன்னைக்கு காலையில எழுந்திருக்கும் போது there is a open door for me. There is a purpose for me. God has kept an open door for me. எனக்கு எவ்வளவு தடங்கள் வருதோ அதெல்லாம் என்னை இன்ஸ்பயர் தான் பண்ணும். பிகாஸ் காம்படிஷன் பிரிங்ஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யூ. உங்களுக்கு போட்டி இருக்கும்போது, தடங்கள் இருக்கும்போது உங்கள் விசுவாசம், உங்கள் போட்டி, உங்களுடைய பேலன், உங்களுடைய வல்லமை இன்னும் அதிகமாக ஆண்டவர் கொடுப்பார். இந்த நிச்சயத்தோடு வெற்றியுள்ளவர்களாய் இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.